சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். V3 ஆன்லைன் டிவி. அனைவருக்கும் எனது வணக்கம். எனது பெயர் ஆசிப் கான். நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். எனக்கு இந்த V3 வாய்ப்புன்றது பார்த்திங்கன்னா, திரு ஐயா வாசுதேவன் அவங்க மூலயமா நமது நிறுவனத்தை பற்றி எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சதுக்கப்புறம் நான் முழு மூச்சாக இது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் வந்த பிளான் பார்த்திங்கன்னா ஸ்டார் ப்ரீமியம் பிளான்குள்ளே உள்ளார வந்தேன். 600 ரூபா பிளானில் அந்த பிளானில் வந்து பார்த்திங்கன்னா முதல் ஒரு நாள் ரெண்டு நாள் வீடியோ பார்க்க ஆரம்பித்தேன். பார்க்க ஆரம்பித்த உடனே எனக்கு ரொம்ப சலிப்பாயிடுச்சு. இது என்னடா, இது சும்மா நம்ம இதை வச்சுக்கிட்டு பார்க்க முடியாது, இதெல்லாம் ஆகிற விஷயமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு. ஜாயின் பண்ணும்போது, நான் ஜாயின் பண்ண உடனே ஒரு நபரை அறிமுகப்படுத்தியிருந்தேன், என்னோடய நண்பர் பிரபுன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட கூட சொல்லிவிட்டு நான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். பண்ணினதுக்கப்புறம் சரி சும்மா தானே இருக்கிறோம், பண்ணி பார்க்கலாமே, பிஸ்னஸும் எதுவும் அந்தளவுக்கு பெருசாக நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகலை, செய்ய ஆரம்பித்தோம். செஞ்சதுக்கான விளைவு இன்றைக்கி நான் வந்து சூப்பர் சேலரி அச்சீவராக மாறியிருக்கேன். ஒரு 2 மாதம் சேலரியும் வாங்கியிருக்கேன், 2 ரீசார்ஜ் அமௌண்ட் வாங்கியிருக்கேன், 2 ரிவார்ட் அமௌண்ட் வாங்கியிருக்கேன். இன்னொன்று ஸ்பெஷல் திங் சொல்லணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போது சமீபத்தில் நடந்த ஐடிசி கிராண்ட் ஷோவில் அவரில் கலந்துக்கிட்டு அங்கே வந்து ஒரு 2 கிராம் கோல்டு காயினும் நான் வின் பண்ணியிருக்கேன். ஸோ பெருமிதத்தோடு சொல்ல முடியும், இது ஒரு தரமான நிறுவனம். வெளிப்படையாக எல்லா விஷயங்களையும் எல்லோரும் முன்னாடியும் குழுக்களும் சரி பிளானும் சரி எல்லாமே தெல்ல தெளிவாக இருக்குது. ஒரு சில சமயங்களில் எனக்கே ஒரு ஆச்சரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாதம் அந்த சம்பளம் எடுக்கும்போது கரும்பு தின்றதுக்கு கூலியான்றது போலலாம் எனக்கு தோணியிருக்கு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து அது வாங்கினதுக்கப்புறம் தான் எனக்கு ஆத்மார்த்தமாக எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் செயல்படணுன்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சது. இன்னும் நான் இப்போது முழு மூச்சாக இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக்க தெரியாதவங்க, எனக்கு தெரிஞ்சு அவங்க பொன்னான நேரத்தையும் பொன்னான வாய்ப்பையும் இழந்துகிட்ருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இது எல்லோரும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸாக தான் இருக்குது. இன்றைக்கி நாங்கள் பார்த்தா வரைக்கும் நிறைய மகளிர் அணிகள், நிறைய பேர் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு ஃபேமிலி பார்டன்ல இருந்து வெளியில் வந்த மாதிரி இருக்காங்க. நம்ம எம்டி சாரை வந்து அவங்க வந்து ஒரு கடவுளுக்கு இணையாக வச்சு பார்க்குற அளவுக்கு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இதை எல்லோரும் பயன்படுத்திக்கணும். அது மட்டும் இல்லாமல் குருஜி அவங்கள பற்றி சொல்லணுன்னா, என்ன இந்த மாதிரியான ஒரு பர்சன் இருப்பாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. இன்றைக்கி சும்மா ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு பந்தா பண்ணுறவங்கள தான் நம்ம பார்த்துருக்குறோம். நாங்கள் ஐடிசி கிராண்ட்ஸ்லால பேசிக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெளியில் அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு வரும்போது எங்கள் தோல் மேலே ஒருத்தர் கை போட்டாங்க. யாரான்னு தெரியும் பார்த்தா எம்டி கொசுக்குன்ட்டு எனக்கு ஷாக்கிங்காக போச்சு. அவர் நம்மக்கிட்டலாம் பேசணும் பழகணுன்ற அவசியமே கிடையாது, ரொம்ப எளிமையாக பேசிக்கிட்டு பழகிக்கிட்டு எல்லாரோட விஷயங்களையும் கேதர் பண்ணிக்கிட்டு எல்லாரோடைய மனநிலையும் புரிஞ்சுக்கிட்டு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு நபர். உண்மையாகவே சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தில் நானும் இதில் பயணிச்சிட்ருக்கேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இந்த வாய்ப்பளித்த ஹேமலதா மேடமுக்கும் என்னை வழிநடத்தி கொண்டுட்டு இருக்கிற வசதி ஐயா கோவிந்தராஜ் சார் அவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த மனமான நன்றி.